நேயர்கள் எல்லாருக்குமே இனிய மதிய வணக்கம். நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா? வாழ்க்கையில எவ்வளவு நம்பிக்கையோட முன்னேற முயற்சி செஞ்சாலும் ஏன் உங்களால வெற்றி அடைய முடியல அப்படின்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு தெரியுமா? மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படி இது எல்லாத்தையும் நீங்க யோசிக்கவே கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம். உங்களுடைய வாழ்க்கைக்கு எது சிறந்ததுன்னு நம்புறீங்களோ அதையே தைரியமாக செய்ங்க. உங்களுடைய கடந்த கால அனுபவங்களை நினைச்சோ வருத்தப்படாதீங்க. அதில் கற்ற பாடத்தை உற்சாகத்தோட நீங்கள் நினைச்ச செயல்களை தொடங்குங்க. எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வச்சு செயல்படுறது தான் இலக்கை அடைய மூல காரணமாகிறது. காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில் தான் நிச்சயமாக முடியும். காலக்கெடுவை நிர்ணயம் செஞ்சு அதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க. நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் செய்கிறத தெளிவோடு செய்கிறதே ரொம்பவே சிறந்தது. தவறுகளை ஒப்புக்கொள்கிற தைரியமும் அதை திருத்திக் கொள்றதுக்கான அந்த பக்குவமும் தான் வெற்றிக்கான வழியே. மனசை அமைதியாக்குங்க. உங்களுடைய கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையை நினச்சி பாருங்க. இங்கே யாருக்கும் யாருமே நிரந்தரமே இல்லை. கஷ்டமோ இன்பமோ எல்லாமே ஒரு நாள் திரும்பவும் வந்த வழியே போகத்தான் போகுது. எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்ற கனவுகளை உங்கள் மனசில் அழகாக கோட்டை கட்டி வச்சுருக்கிறீங்க. அந்த மாளிகையில் உள்ள எல்லா உறவுகளும் எப்படி இருக்கணும் அப்படின்ற உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் அவங்க இன்னும் உங்களுடைய சொந்த உறவுகள் ஆகலையே. ஆனால் அவங்கள எப்படி பார்த்துக்கொள்றது அப்படின்னு உங்களுடைய மனம் நினைக்கிற அளவில்லாத ஒரு எண்ணத்தை நான் அறிவேன். நீங்கள் நிறைய நல்லது செய்ய நினைக்கிறீங்க, நல்ல வழியில் செல்றீங்க. ஆனால் உங்களுக்கு ஆகாதவங்க எதிரிகள் பொறாமப்படுவாங்க, முக்கியமாக உன்னை அழ வைப்பாங்க. அதுக்கு தடை கற்களாக அவங்க தான் இருக்கிறாங்க. கலங்காதீங்க. அவங்களோட ஆட்டத்தை எல்லாம் எப்படி அடக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சகல ஐஸ்வர்யத்தோட நிம்மதியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ நான் ஆசிர்வதிப்பேன். என்ன அழ வச்சு பார்க்குறது தான் அவங்க வேலையாக வச்சுருக்காங்களே, நான் என்ன செய்வேன் சாயப்பான்னு வருத்தப்படாதீங்க. உங்களை அழ வச்சவங்களுக்கு நான் நிச்சயமாக ஒரு பாடம் புகட்டுவேன். அவங்களுக்கு அந்த நேரம் புரியும். அந்த நேரம் உங்ககிட்ட வந்து அவங்களுக்கு உணர்ந்த நேரம் உங்ககிட்ட வந்து மன்னிப்பும் கேட்பாங்க. அதை நீங்கள் உணர்வீங்க. வருத்தப்படாதீங்க. உங்களுடைய வேலையை செவ்வனை செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க. நீங்கள் நினைக்கிறது நடக்கும். உங்களுடைய எண்ணம் போல தான் வாழ்க்கையும் இருக்கும். கண்ணீர் விடாமல் தைரியமாக உங்களுடைய வேலைகளை செய்ங்க. மூசாயப்பா உனக்கு துணையாக என்றைக்குமே இருப்பேன். என் பிள்ளையை நான் எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டேன். நம்பிக்கை பொறுமையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய் ba sai ba ba hey monk hey hala malik.